ஹாய் கிளாஸஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டவுன் கால் 14 டிராகன் அட்டாக் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கிளாஸஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் நான் சிஜி மிஷின் என்ன எடுத்து பார்ப்பறேன்னா பிளிம்ப் தான் எடுத்து பார்ப்பறேன். பிளிம்ப் என்ன இருக்க போதுன்னா 2 எட்டி இருக்க போது. ஸ்பெல் என்ன வாங்கிட்டு பார்ப்பறேன்னா 2 ஃப்ரீஸ் ஒரு பாய்சன். என்னோட ஸ்பெல் காம்போ பார்த்தீங்கன்னா 5 ரேஞ்ச் ஒரு ஃப்ரீஸ். அப்புறம் ட்ரூப்ஸ்ல என்ன கொண்டு பார்ப்பறேன்னா ஒன்லி 15 டிராகன்ஸ் மட்டும் தான். சரி ஓகே, இப்போ இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன் கால் 14 எப்படி அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே கிளாஸஸ், நான் அட்டாக் பண்ண பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 3 மல்டி இன்ஃபர்னோ இருக்குது, அப்புறம் ஈகிள் 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஒரு ஸ்கேட்டர் ஷாட் 6 o'clock கம்பார்ட்மெண்ட்லேயும், இன்னொரு ஸ்கேட்டர் ஷாட் 9 o'clock கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. அப்புறம் நம்ம ஏர் அட்டாக் பண்ணுறதுனால ஏர் டிஃபென்ஸ் நோட் பண்ணலாம். ஸோ 4 ஏர் டிஃபென்ஸுமே எல்லா சைடு கார்னர்லேயும் இருக்குது. அப்புறம் ஏர் ஸ்வீப்பர் வந்து ஒன்று இந்த சைடு பார்த்துருக்கு, இன்னொன்று இந்த சைடு பார்த்துருக்கு. ஸோ இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அட்டாக்கை 3 to 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த ஏர் ஸ்வீப்பர் வந்து 6 o'clock பார்த்து தான் இருக்குது, அதனால் 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டை கிங் குயின் வச்சு கிளியர் பண்ண போகிறேன். டிராகன் அட்டாக்கை 4 to 6 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த அட்டாக்கில் மெயினாக வார்டனுக்கு என்ன அபிலிட்டி யூஸ் பண்ணுறேன்னா எட்டர்னல் டோமும் ஹீலிங் டோம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வார்டன் அபிலிட்டியை முடிஞ்சளவு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எப்போ நம்ம ட்ரூப்ஸ்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுதோ அப்போ வார்டன் அபிலிட்டி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தா இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, பிளான் பண்ண மாதிரி 6 o'clock கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு 6 o'clock கிங்கிங் குயினை இறக்கி விட்டுறேன். கிங் குயின் லைட்டாக வந்து சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணி முடிச்சதுமே 5 to 3 o'clock சைடில் டிராகனை யூஸ் பண்ணிவிட்டு 3 to 2 o'clock சைடில் 2 டிராகனை யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் ரிமைனிங் டிராகன்ஸ்லாம் அந்த சைடில் பார்த்து சுற்றி போகாதுன்னு அப்படியே வார்டனையும் ஏரில் வச்சு யூஸ் பண்ணிடுறேன். சரி, இப்போ கிங்கோட ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு கிங்கோட எபிலிட்டி கொடுப்போமே அப்படின்னு கொடுத்தா குயினோட எபிலிட்டி பார்ப்பா பார்க்குது. ஐயோ, மாற்றி கொடுத்துட்டோம் போல இருக்க. சரி, கரெக்டாக கிங்கோட எபிலிட்டியை பார்த்து கொடுப்போம் அப்படின்னு கிங்கோட எபிலிட்டி கொடுத்துட்டாங்க. வார்டன் எபிலிட்டியை லேட்டாக கொடுக்குறதுல என்ன பிரச்சனைனா, ட்ரூப்ஸ்லாம் இப்படி தான் பிரிஞ்சு போயிடும். அதுவும் இந்த வார்டன் இருக்கானே, டிராகனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக குயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, எது எப்படியோ பிளிம்ப் டவுன்கள் ரீச் ஆகுமா? அடா ஆமாங்க, ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆன உடனே ஒரு ரேஞ்சை யூஸ் பண்ணி டவுன்களை கிளியர் பண்ணிடுறேன். டவுன்கள் எப்படியும் கிளியர் ஆயிரும், அதை பற்றி நினச்சி கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் ஆர்சி எந்த இடத்துல யூஸ் பண்ண போறேன்னா 4 o'clock சைடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா கையில் 2 ரேஞ்ச் 2 ஃப்ரீஸ் இருக்கு, அதில் ஒரு ரேஞ்சை இந்த 2 டிராகன் வந்து மல்டி இன்ஃபார்மாக கிளியர் பண்ணுற போராட்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுறேன் சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கு. அப்படியே இன்னொரு மல்டி இன்ஃபார்மர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணி அந்த சைடில் சுற்றிட்டு இருக்க டிராகனுக்கும் ஆர்சிக்கும் ரேஞ்சை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஃப்ரீஸ் பில் தான் இருக்கு. இந்த ஒரு ஃப்ரீஸ் பில் கரெக்டாக யூஸ் பண்ணலாமேன்னு யூஸ் பண்ண அந்த ராக்கெட்டையும் சேர்த்து கவர் பண்ணலான்னு, ஆனால் கவர் பண்ண முடியல. சரி, அது கவர் பண்ணலாம் என்ன, ஆர்சியோட எபிலிட்டி யூஸ் பண்ணி ராக்கெட்டை காலி பண்ணிடுவோன்னு ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 4-5 டிராகன் இருக்குது, இன்னும் ஆர்சி இருக்கா, குயின் இருக்கா, வார்டன் இருக்கா. இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் குயின் எந்த ஒரு சப்போர்ட்டும் பெருசாக கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ட்ரிபிள் வந்துட்டு. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி டவுன் கால் 14 ட்ரிபிள் க்ளோன் எடிபாம் வித் டிராகன் அட்டாக் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும் நினச்சிங்கன்னா மேலே ஐகாலில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். அப்படி இல்லைனா டவுன் கால் 14 பிளேலிஸ்ட்லேயாவது இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்ச அட்டாக் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஓகே கிளாஸஸ், ஆன்டி 2-star பேஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வர அட்டாக்கில் வேறு ஏதாவது பேஸு கிடைக்குதான்னு பார்த்துட்டு அந்த பேஸுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வாங்க பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, உங்களை செகண்ட் அட்டாக் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்ற தோழர்களே, வாங்க போவோம். ஓகே கிளாஸஸ், நம்ம செகண்டாக பார்க்க போகிற அட்டாக்கோட பேஸ் இந்த பேஸ் தான். இது ஒரு சென்ட்ரலைஸ் டவுன் கால் பேஸ். இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, அட்டாக்க 12 to 3 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 3 o'clock சைடில் கிங் குயின் வச்சு கிளியர் பண்ண போகிறேன். டிராகன் அட்டாக 12 to 2 o'clock ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டாக் மாதிரி தான், அதனால் வாங்க டேரெக்டாக அட்டாக்கில் போயிடுவோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிராகனை பிளாக் ஸ்மித் பக்கத்தில் இறக்கி விட்டு கிளியர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கிங்கை யூஸ் பண்ணுறேன். இல்லைனா கிங் அப்படியே 12 o'clock பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ கிங்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் குயினையும் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இனிமே எதுக்கு வெயிட் பண்ணணும், டிராகன் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 12 to 1 o'clock டிராகனை யூஸ் பண்ணிட்டு வார்டனையும் டெப்ளை பண்ணிடுறேன் ஆரில் வச்சு. அப்புறம் ஃபஸ்ட் அட்டாக்ல முடிவு பண்ண மாதிரி தான் வார்டன் விட்டியாக லேட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரூப்ஸ்லாம் ஃபஸ்ட் லேயர்ல என்ட்ரு ஆனதும் ஒரு ரேஞ்ச் பல யூஸ் பண்ணிடுறேன். யூஸ் பண்ணிட்டு கிங்கை பார்த்தா கிங்கோட ஹெல்த் ரொம்ப டேமேஜாக இருக்குது, உடனே கிங்கோட எபிலிட்டி கொடுத்தா பாருங்க, அவனும் தடற்படலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தோழர்களே, கிங்குக்கு வேம் ஸ்டாச்சியும் ரேஜி யூஸ் பண்ணால் கூட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா தான் ஒர்க் ஆகுது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அட்டாக்கை ட்ரை பண்ணால். சரி ஓகே, இப்போ டிராகன்லாம் கோர்க்கில் வந்துட்டு ஹெல்த்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இப்போ பிளிம்பை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமே, பிளிம்பை யூஸ் பண்ணி வார்டன் வீட்டில் டிராகனையும் பிளிம்பையும் கவர் பண்ணிடுறேன். அப்படியே 10 o'clock சுற்றிட்டு இருக்க கொஞ்சம் டிராகனுக்கு ஒரு ரேஞ்சு, அப்புறம் 4 o'clock சுற்றிட்டு இருக்க கொஞ்சம் டிராகனுக்கும் ஒரு ரேஞ்சு, அப்புறம் டவுன் காலில் பிளிம்ப் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து 8 ஒரு ரேஞ்சை யூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் ஆர்சியை 10 o'clock சைடில் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் மெயினான டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்குது, அதாவது 3 சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது, ஒரு ஸ்கேட்டர் ஷாட். நம்ம டீம் ட்ரூப்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாகிட்டு சரி இருக்கிற ஃபீஸை பார்த்து கவனமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மன குமரலுக்கு ஆளாகி விட்டேன் நண்பர்களே. சரி இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பெல் இந்த ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த சிங்கிள் இன்ஃபர்னோக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது குயின் இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ காலி பண்ணிட்டா, டிராகன் அந்த ஸ்கேட்டர் ஷாட்டை காலி பண்ணிட்டான். சரி ஓகே, இன்னும் ஆர்சியோட எபிலிட்டி வச்சு என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், அதனால் பெரிய யூஸும் இல்லை.
சரி சிங்கிள் இன்ஃபர்னோட்டமே மாட்டிட்டு சாகக்கூடாதேன்னு ஒரு ரேஞ்சையும் போட்டு ஒரு ஃப்ரீஸையும் போட்டேன். ஆனால் என்ன அவன் அடுத்த சிங்கிள் இன்ஃபர்னோட்டமே மாட்டி சுட்டு போயிட்டான். இருந்தாலும் ஆர்சியை காப்பாற்றுறதுக்கு போராடினேன். ஒரு ஃப்ரீஸ் பலை யூஸ் பண்ணி எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஃப்ரீஸ் பலை இவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணு நினச்சி கூட பார்க்கல. இதனால் ஆர்சியும் செத்து போயிட்டான். சரி ஓகே, இன்னொரு ஃப்ரீஸ் பல் இருக்குது, அதையாவது கரெக்டாக செலவழிப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது டிராகன் சிங்கிள் இன்ஃபர்னோட்ட போகிறான். சரி டிராகன் ஃபுல் ஹெல்த்தில் இருக்கான், சரி ஃப்ரீஸ் பலை யூஸ் பண்ணால் எப்படியாவது கிளியர் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி சிங்கிள் இன்ஃபர்னோ எக்ஸ்போ ஹிட்டன் டஸ்ட்ல மூணுக்கும் சேர்த்து பக்காவாக ஃப்ரீஸ் பலை யூஸ் பண்ணேன். அப்படியாவது கிளியர் பண்ணுவானான்னு பார்த்தா கிளியர் பண்ணல. இதை ஆர்சியாவது யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஆர்சியாவது சிங்கிள் இன்ஃபர்னோ கிளியர் பண்ணி கொடுத்துருப்பான். சரி ஓகே பரவாயில்ல, சிங்கிள் இன்ஃபர்னோ ஒரு ஹெச்பியில் தான் இருக்குது, குயின் ஒரே அடியில் கால் பண்ணிடுவான்னு அப்போதான் நம்பிக்கை வந்துச்சு ட்ரிபிள் வரும்னு. ஓகே கிளாஷஸ், அட்டாக்கு முடிஞ்சு போச்சு, வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் எக்கச்சக்கமாக போட்டுவிடுங்க, ஷேரும் எக்கச்சக்கமாக பண்ணிவிடுங்க. அப்புறம் கமெண்டில் நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடலான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் இதேமாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட் ஈவென்ட் சேலஞ்ச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதேமாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். அவ்வளோதான் நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.